சரி, இவ்வளவு வறுமையும் இவ்வளவு ஏழ்மையும் இவ்வளவு துயரங்களும் இந்த கந்தக பூமியில் இருந்து வந்ததே, மனிதர்களுக்கான நம்பிக்கை ஊட்டக்கூடிய கதைகள் இல்லையா? நம்பிக்கை எல்லா கதைகளிலும் மனிதனுக்கு நம்பிக்கை கூட்டக்கூடிய கதைகளை எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். தோ சாத்தூருக்கு பக்கத்தில் படந்தால் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே லட்சுமண பெருமாள் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். எனக்கு லட்சுமண பெருமாளுடைய கதைகள் ரத்தமும் சதையுமாக அவ்வளவு பிடிக்கும். லட்சுமண பெருமாள் தன்னுடைய ஒரு கதையில், வயனம் என்கிற ஒரு கதையில், ஒரு வீட்டில் 6 பெண் குழந்தைகள், கடைசி பொண்ணு பேர் என்ன தெரியுங்களா? உங்கள் பொண்ணுக்கெல்லாம் நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க? எவ்வளவு பேர் வைப்பதற்காக நாம் எவ்வளவு பிரயத்தனப்படுகிறோம், எவ்வளோ பேர்த்த கேட்குறோம், எத்தனை பேர்த்த வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம், ஃபோனில் பேசுகிறோம், ஜாதகம் பார்க்குறோம். அந்த பொண்ணுக்கு பேர் வேண்டா. 6வது பொண்ணுக்கு பேர் வேண்டா. ஏன் வேணாம்? வேணாம்னு சொல்கிற இது வந்து சனியை பிறகுது என்பதற்காக வேண்டாம். ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற போதும் அந்த கணவனும் மனைவியும் ஏமாந்து போவார்கள். எப்படி ஏமாந்து போவாங்க? இந்த குழந்தை பையன், இந்த குழந்தை பையன் என்று 6 பெண் குழந்தைகளாக பிறந்து விடுவார்கள். ஒரு நாள் அவர்களுடைய புருஷம் பொண்டாட்டி உரையாடலுக்குள்ள அந்த அம்மா சொல்லுவா, ஆமாம், புள்ள பிறந்து மட்டும் என்ன விருதுநகர் கலெக்டராக ஆகப்போகுது, இதையா இந்த விருதுநகரையா ஆளப்போகுது, என்னந்தாலும் பஞ்சு மிட்டாய் விற்கிற உன் கூட தான், இவன் பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், அந்த பஞ்சு மிட்டாய் போய் கோவில்பட்டியில் பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்து ஒரு சைக்கிள் எடுத்துன்னு போய் 2 முழுக்க விற்று தீர்த்தால் 50 ரூபாய் கிடைக்கும். அவர்கள் வீட்டில் ஒருவேளை சாப்பாடு என்பது எழுதப்படாத விதி. அதுக்கு நடுவில் நம்ம காஃபி, ஆர்லிக்ஸ், பூஸ்ட், ஸ்நாக்ஸ், மதியானம் ஒருவேளை சாப்பாடு, காலையிலையும் சாப்பா, அப்படியே பழைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக அது இருக்கும். அந்த பொண்ணுங்க கொஞ்சம் வளர வளர தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு வேலைக்கு அனுப்புவார்கள். குழந்தை தொழிலாளர் முறை, 14 வயசுக்குள்ள தீப்பெட்டிக்காக, பசியின் முன்னால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பசியின் முன்னால் அதெல்லாம் ஒன்று. மேலாண்மை பொன்னிச்சாமி என்கிற ஒரு எழுத்தாளன் ஒரு பொண்ணை இந்த குழந்தை தொழிலாளர் முறையில் அப்படி நிறுத்திட்டாங்க என்பதற்காக அடுத்த நாளே அவள் அம்மா அந்த பொண்ணு வயசுக்கு வந்து விட்டதாக அவளுக்கு ஒரு தாவணி கட்டி வத்திப்பட்டி ஆஃபீஸில் எட்டுனு வந்து விட்டு போவதாக ஒரு கதை எழுதியிருப்பார். அப்போது இந்த பொண்ணுங்க எல்லாம் ஒரு நாள் ஒரு ஆற்றில், அர்ஜுனா நதியில், அப்படி கொஞ்சம் தண்ணியில் அந்த அம்மா குளிக்க வச்சுருக்கும் போது அந்த குழந்தைங்களை பார்ப்போம். 6 குழந்தைகளுக்கும் ஒன்று மாதிரி அம்மை போட்டிருக்கும். மாரியாத்தா, என்கிட்ட இப்படி விளையாடுறையே, ஒன்றும் இல்லாத வக்கத்தை ஒரு குடும்பத்தில் இவ்வளோ தூரம் விளையாடுறே என்று சொல்லிவிட்டு 6 குழந்தைகளும் படுக்க கூட இல்லை, இடம் இல்லாத அந்த வீட்டில் இருக்கிற போது அன்னைக்கு வருமானம் 20 ரூபாய் தான். 50 ரூபாய் டெய்லி பஞ்சு மிட்டாய் விற்கிறவனுக்கு ஷார்ப்பாக 50 ரூபாயாக கிடைக்கும். டிஏ பில்லாக எழுத முடியும். அன்னைக்கு 20 ரூபாய் தான் எட்டு வந்து அவன் வந்து செத்து சுடுகாடா இல்லை, அவ்வளோ திட்டுவா ஒரு ஒரு நாளும் அவன் பொண்டாட்டி. அவனை ஐனா அவன் பேர், உன்னை கட்டியிருந்தாடா நான் தத்ரம், இல்லைன்னா எலிசபெத் மகாராணியாக மாறியிருப்பா, அந்த மாதிரி அவனை திட்டி தீப்பா. உள்ளே வரும்போதே அவனை கை கால்லாம் நடுங்கும். 20 ரூபாய் எடுத்துன்னு வருவா. திடீர்னு அவள் சொல்லுவா, இன்னைக்கு முழு பட்னி, சாப்பாடே ஒலையே வைக்க போகிறதில்ல, 20 ரூபாய் எடுத்துக்கோ, இடுக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, தீர்த்தம் எடுத்துனுவா, இந்த எல்லா குழந்தைங்களும் மேலே தீர்த்தத்தை தெளி, என் குழந்தைங்க மறுபடியும் எழுந்து உட்காந்தா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்கிறார். கதையை லட்சுமண பெருமாள் இங்கிருந்தெல்லாம் தொடங்கவில்லை. அந்த தொடங்குகிற இடம் அபூர்வமான இடம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இவன் திரும்பி வர்றதுக்காக பஸ்ஸில் ஏறி உட்காந்துருவான். பஸ்ஸில் சீட் பிடிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தென் மாவட்டங்களில். இப்போ தான் நம்மளுக்கு ஏசி கோச், வால்வோ ஏசி இருக்கா சார், பெட்ஷீட் இருக்கா சார். அப்போ ஒரு நெருக்கடியான மனித சந்தடிகள் அப்படி பஸ்ஸில் குப்புன்னு ஏறுவாங்க பாருங்க. அப்படி ஏறுற மனுஷங்களில் சீட்டு பிடிப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அப்படி சீட்டு பிடிக்கும்போது என்னென்ன போட்டு பிடிப்பாங்க? கர்ச்சி போட்டு பிடிப்பாங்க, துண்டு போட்டு பிடிப்பாங்க, சில பேர் லுங்கி அவுத்து போடுவான், ட்ராயர் போட்டுனுப்பான், லுங்கி அவுத்து போட்டு சீட் பிடிப்பான். லட்சுமண பெருமாளின் கதையில் ஒரு அம்மா கேட் வழியாக அந்த ஜன்னல் வழியாக நின்று சாத்தூர்காரர் இந்த அப்படி இந்த குழந்தைய வச்சுக்க சீட் பிடிக்கிறதுக்கு, ஒரு குழந்தைய கொடுத்து சீட் பிடிக்கும். குழந்தையும் வாங்குவான், வாங்கி பார்த்தா அது ஒரு பொம்பளை குழந்தை. குழந்தை எப்படி நான் அந்த பக்கம் வந்து ஏறுகிறேன்னு சொல்லுவோம். ஓகேவா? இவன் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு உளுந்து உளுந்து கும்பிட்டுட்டு எல்லாம் வந்துட்டானா, இப்போ பஸ் எடுக்க போகிறாங்க, அந்த பொம்பளை வரல, இவன் பதறிடுவான். ஏற்கனவே 6 இருக்குது வீட்டில்,
கடைசி பொண்ணு பேர் வேண்டாம், ஏழாவது பொண்ணு இது. குழந்தை வேற ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு பார்க்குற, பொம்பளை குழந்தை. இவனுக்கு பதறி எழுந்துச்சு பஸ்ஸில், ஏமா இந்த இந்த குழந்தைக்கு ஒரு பொம்பளை யாருமா, பொம்பளை இந்த தாய் எங்க, ஒரு சத்தமும் இல்லை. கண்டக்டர் சொல்கிறான், இறங்கி தேடுன்றான். ஏங்க இப்போதாங்க ஜன்னல் வழியாக கொடுத்துச்சு, ஏன் காலங்கத்தை என் உயிர், யாராவது குழந்தைய போட்டு சீட் பிடிப்பாங்களா, இறங்கி கிழன்றான், இறங்கிடுறான், பஸ் போயிடுது. இப்போ இந்த குழந்தைய எடுத்துக்கினு இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் வளாகம் முழுக்க அலையிறோம். பார்க்குறவங்களாம் சார் என் குழந்தை ஊட்டாக்குதானான்னு கேட்டுறோம், யாருமே கேட்கல. சாயங்காலம் வரலாம் அலையிறோம், டயர்ட் ஆகிடுது. வீட்டுக்கு தான் பொண்டாட்டி யாருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். இன்னொரு பொம்பளை குழந்தையும் எடுத்துன்னு போனால் அதை விட இங்கேயே தூக்கில் தொங்கிடலாம். இப்போ என்ன பண்ணுவான், அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலை தாண்டி கொஞ்ச தூரம் போனவுடனே ஒரு பெரிய முள்வேலி காடு இருக்கும், யாருக்கும் தெரியாமல் தான் துண்டு எடுத்து போட்டு அந்த குழந்தைய அங்கேயே கடத்திட்டு திரும்பி பார்க்காத நடந்து வருவான். இப்போ என்ன மனித நேயம் உள்ள கதைகளை எங்களுடைய எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளோ தூரம் போயிடுவான், நாலு நாயிங்க அப்படியே போட்டி போட்டுன்னு அந்த குழந்தையை நோக்கி ஓடுறத பார்ப்பான். நாயை முந்தி இவன் ஓடுவான், இருட்டில் தெரியாது எங்கே குழந்தைய கடத்தணும்னு தெரியாது. குழந்தை அழாது, பெரிய தப்பு பண்ணிட்டோமே மாரியா தாயின்னு எப்படி சோதிக்கிறியே அப்படின்னு எங்கெங்கயோ அலைஞ்சி குழந்தைய கண்டுபிடிச்சிடுவான். நெஞ்சோடு எடுத்து அந்த குழந்தைய அனுப்பிச்சு, நாலு நாயும் பார்த்துன்னு நிற்கும், என்னானாலும் ஆகட்டும் என்று மறுபடியும் கடைசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வருவான். நைட்டு 11:30 குழந்தைங்க அம்மா யாருமே தூங்காமல் வீட்டில் முழிச்சுன்னு பாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே கையில் ஒரு குழந்தையோடு வருவான், அவன் பொண்டாட்டி பாப்பா, பாப்பா அவ்வளோதான், பாப்பா என்ன யாரு அப்படின்னு கேப்பா, கையெல்லாம் உதறவனுக்கு. குழந்தைய அவ கேட்பா, இவன் கொடுத்துருவான், வா இப்போது பொம்பளை குழந்தையார்னுவா. அவன் முகத்தையே பார்ப்பான், இப்போ வந்து என்ன கொதிக்குது, இப்போ தான் கடுகு போடப்போறா, பொம்பளை குழந்தையா அப்படின்வா. ஆமாம், யார் குழந்தைன்னு கேட்பா, யாருன்னு தெரில, யாரோ ஒரு அம்மா ஜன்னல் வழியாக கொடுத்துச்சு, அந்த பக்கம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிச்சு, வரவே இல்லை. கடைசியிலும் எவ்வளோ அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தேன், எங்கேயுமே அந்த அம்மா இல்லை. இப்போ மனைவியினுடைய ரியாக்ஷன், இப்போ அவள் வந்து அப்படியே தாண்டவம் ஆட போகிறல, தாண்டவமே ஆடலை. அவள் கொஞ்சம் நேரம் புருஷனை பார்த்துட்டு சொல்கிறா, வந்தது யாருன்னு தெரியலையா மக்கு உனக்குன்னு கேட்குறா. வந்தது யாருன்னு தெரியலையா, தெரியல. அந்த இருக்கும்குடி மாரியாத்தாலே வந்துக்கிறா. ஆறு குழந்தைங்களை வச்சு நீ இவ்வளோ கஷ்டப்படுறியாடா, ஏழாவதாக ஒரு குழந்தைய கொடுக்குறேன், நீ என்ன தான் பண்ணுறேன்னு நான் உன்னை சோதிக்கிறேன். சோதிக்கிறதுக்கு எங்கள் மனுஷங்க வந்து எப்படி ஒரு ஆய்வுச்சாலையாக மாறிட்டாங்க. கடவுள்கள் சோதிக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி ஐஸ் விற்கிறவனும் பஞ்சு மிட்டாய் விற்கிறவனும் தான் இந்த உலகத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்காங்க. அவள் சொல்கிறா, சார் அந்த கடைசி வரி தாங்க இந்த இந்த இலக்கிய உரையின் அல்லது இந்த புத்தக கண்காட்சியினுடைய மையம். கடைசி வரியாக அந்த எழுதப்படிக்க தெரியாத அந்த பெண் சொல்கிறா, இன்னும் 10 குழந்தைங்களை எடுக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் அந்த தூக்கினுவா, நான் வளர்க்குறேன், இன்னும் 10 குழந்தைங்க தூக்கினா நான் வளர்க்குறேன். மாரியாத்தாக்கிட்ட ஒன்றே ஒன்று கேள்வி, ஒன்லி ஒன் ரெக்வஸ்ட், இந்த கையும் காலையும் மட்டும் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க சொல்லு, நான் வளர்க்குறேன் என் குழந்தைங்களோடு சேர்ந்து இந்த குழந்தையும் என்று சொல்கிறார். மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் மகத்தான சல்லி பயல்கள் தான். ஜி நாகராஜன் என்கிற எழுத்தாளர் சொல்கிறான், மனிதன் ஒரு சல்லி பயல்னு அவர் எங்கேயுமே சொல்ல, ஒரு மகத்தான சல்லி பயல் என்று சொல்கிறார். அவனுக்கு எவ்வளவு கீழ்மை வேண்டுமானாலும் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டிய மேன்மைகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. கந்தர்வன் சொல்லின அந்த தினம் ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வருகிற ஏதோ ஒரு அண்ணாச்சியின் கால்கள் பற்றி கொண்டு ஒரு மனிதன் அழுகிற போது, இவன் குழந்தைக்கு இவனுடைய தங்கச்சிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிற அந்த தருணம் மனிதத்தின் ஒரு உன்னதமான தருணம். கேஸ் போட்டு 100,000 ரூபாய் பெரிய விஷயம் இல்லையே, வீட்டை விற்றுட்டு உன் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு தான் படாத அந்த 100,000 ரூபாயை தன்னுடைய நண்பனுக்காக அடைத்து விடுகிறேன் என்று அப்பா சொல்லுகிற அந்த குரல் தெய்வத்தின் குரல், அந்த குரல் தெய்வத்தின் குரல். ஒரு வெள்ளரி பிஞ்சுக்காக, ஒரு வெள்ளரி பிஞ்சியின் ஒரு பிளவுபட்ட ஒரு பீஸ்க்காக அம்மாவும் மகளும் மாறி மாறி
மானம் மரியாதையை காப்பாற்றிக்க பாடுபட்டதும் பின் இரண்டு பேரும் தங்களுடைய கற்பை இழந்து தாங்கள் சோரம் போய் தங்களுடைய பசியை காத்து கொண்டதாக கூழ் அருகிரி சாமி இந்த நிலப்பரப்பை நமக்கு அறிமுகப்படுத்தினதும் வாழ்வின் ஒரு உன்னதமான தருணத்தை நாம் கடப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக லட்சுமண பெருமாள் என்கிற எங்கள் அந்த எழுத்தாளன், அந்த ஐனு என்கிற அந்த பஞ்சுமிட்டாய் வியாபாரியின் மனைவியின் உருவில் வந்து, அவதான் எனக்கு மாரியாமா, அவதான் எடுக்கங்குடி மாரியம்மா, நான் இன்னும் 10 குழந்தையை தூக்கினுவாடா, நான் வளர்க்குறேன், கையும் காலையும் மட்டும் நல்லா கொடுக்க சொல்லு அந்த மாரியாத்தா கிட்ட என்று சொல்லுகிற அவள்தான் இந்த மாரியம்மாள். ஆக இந்த கதைகளும் இந்த கவிதைகளும் தான் வாழ்க்கையின் தரிசனங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏன் ஒருத்தன் படிக்கணும், ஏன் சார் திரும்பி திரும்பி புத்தகங்களை படிக்கணும்னு சொல்கிறீங்க? படிக்கிற போது நீங்கள் உங்களுடைய ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது இன்னொருவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் படிக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு மனிதன் ஒரு உலகத்தில் ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும். நான் எழுதின ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கடத்துகிறேன், பௌதீக சக்தியாக உங்கள் கைகளுக்கு மாற்றி தருகிறேன். ஆக நீங்கள் இந்த உலகத்தில் 100 புத்தகங்களை படித்திருந்தால் 100 மனிதர்களின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வாசிப்பை தவிர இந்த உலகத்தில் வேறு எதனாலும் அது சாத்தியமில்லை. அதனால் மானிடரே, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்று இறைந்து மன்றாடுகிற ஒரு குரல், அரசாங்கத்தின் குரலாக, உங்கள் கலெக்டரின் குரலாக. அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோனில் பேசுகிறார், நீங்கள் பவாச்சலதுரையா, நீங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு வரணும். ஒரு கலெக்டர் அப்படி பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அவருக்கு 100 பேர் அவருக்கு கீழே இருக்கிறார்கள், அவர்களை வைத்து பேச சொல்லலாம். ஆனால் அதிகாரம், பவர் என்பது ஒரு இலக்கியவாதிகளை, ஒரு இலக்கியவாதியின் முன்னால், ஒரு படைப்பாளியின் முன்னால் கைகோர்க்க நிறைக்கிறது. அந்த ஈரம்தான் இந்த உலகத்தில் மிக முக்கியம். அந்த ஈரம் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்கிறது, அந்த பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிறது. அந்த முதலமைச்சர் தகழிக்கு ஞானபீட விருது கொடுக்கிற போது ஒரு நாள் காலையில் தகழி எழுந்து வந்து பார்க்கிற போது 100 பேர் அவர் வீட்டுக்கு முன்னால் பூங்கொத்துக்களோடு நிற்கிறார்கள். தூக்க கலக்கத்தில் என்னன்னு கேட்குறார், உங்களுக்கு ஞானபீட விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். அவள் பார்க்கிற போது ஒரு 80வது 70வது ஆளாக ஈகே நாயனார் ஒரு பூங்கொத்தோடு ஒரு வேட்டியோடு நின்று கொண்டிருக்கிறார். அவர் அப்போது கேரளாவினுடைய முதலமைச்சர். ஆக ஒரு இலக்கியவாதி என்பவன் ஒரு சமூகத்தின் மனசாட்சி, ஒரு நிலப்பரப்பின் ஆத்மா. அதனால்தான் இலக்கியம் இத்தனை காலம் தொட்டும் அது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கு. அதனுடைய அடுத்த அடுத்த அடுக்குகளில் தான் அதிகாரம், ஆட்சி அமைப்பு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், பிடிஓ என்று நம்ம வந்து அப்படியே போடலாம். ஆனால் முதல் இடம் ஒரு எழுத்தாளனுக்கு தான். ஏனென்றால் அந்த எழுத்தாளன் தான் இதையெல்லாம் நமக்கு, மனிதர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் இதை மறந்து கொண்டே இருக்கிறார். வாட்ஸ்அப் அவர்களை மறக்க வைக்கும், ஃபேஸ்புக் அவர்களை மறக்க வைக்கும், இன்ஸ்டாகிராம் அவர்களை மறக்க வைக்கும். ஆனால் அழகிரிசாமி இந்த நிலத்தை பற்றி இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறான் என்பதை வாசிப்பு தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அதை சொல்வதற்காக மட்டுமே திருவண்ணாமலையிலிருந்து பஸ் ஏறி உங்கள் முன்னால் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக விடைபெறுகிறேன். நன்றி.